அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபர்காத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வானத்தையும் பூமியையும் நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு திகர், ஒரு தஸ்பி இருக்கிறது என்றால் நாம் அதை ஓதாமல், அந்த நன்மையை பெறாமல் விட்டுவிடுவோமா என்ன? முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பிலே 381வது ஹதீஸாக அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மை இறை நம்பிக்கையில் பாதியாகும். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே என்று இறைவனை துதிப்பது நன்மை மற்றும் தீமைகளை நெருக்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும். சுபஹான் அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்று அவனை துதிப்பது வானங்கள் மற்றும் பூமிக்கிடையே உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான நன்மைகளை கொண்டதாகும். தொழுகை வழிகாட்டும் ஒளியாகும். தான தர்மம் சான்றாகும். பொறுமை ஒரு வெளிச்சமாகும். குர்ஆன் ஒன்று உனக்கு ஆதரவான சான்றாகும் அல்லது எதிரான சான்றாகும். மக்கள் அனைவரும் காலையில் புறப்பட்டு சென்று தம்மை விற்பனை செய்கின்றனர். சிலர் தம்மை இறைவனிடம் விற்று நரகத்திலிருந்து தம்மை விடுவித்துக் கொள்கின்றனர். வேறு சிலர் சைத்தானிடம் விற்று தம்மை அழித்துக் கொள்கின்றனர் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.